பதினாயிரங்களில் சிறந்தோர், பதினாயிரங்களில் சிறந்தோர். ஆடை
ஆதி நாட்களில் கன்வென்ஷன்களுக்காக பாடல் எழுதின பழக்கம் எங்களுக்கு உண்டு. ஒரு முறை கன்வென்ஷனுக்காக பாட்டு எழுதி கொண்டிருக்கும் பொழுது ஒருவர் என்னிடம் வந்து, இந்த அடவி தருக்களின் இடையில் என்றதான ஒரு மலையாள பாட்டை பாடி இந்த ராகம் ரொம்ப நல்லா இருக்குது, இந்த ராகத்திலேயும் ஒரு பாட்டு எழுதுங்க அப்படின்னு சொல்லி என்கிட்ட சொன்னாங்க. அப்போ அந்த பாட்டு ராகம் ரொம்ப நல்லா இருந்ததுனால நானும் உடனே உன்னத பாட்டு புஸ்தகத்தை பார்த்து ஆண்டவருடைய அழகை நினைத்தேன், அவருடைய பரிசுத்தத்தை நினைத்தேன். 10,000களில் சிறந்தவர் என்று மணவாட்டி அவரை புகழ்கிற அதை கவனித்தேன். இதையெல்லாம் பார்த்து விட்டு ஆண்டவருடைய அழகையும் அவருடைய நிலைமையை குறித்து நாம் எழுதலாமே என்று நினைத்து உன்னத பாட்டு புஸ்தகத்தில் இருந்து பாரீர் அருணோதயம் போல் என்றதான பாட்டை எழுதியிருக்கிறேன். ஆனால் அந்த பாட்டு அந்த அடவி தருக்களின் இடையில் என்றதான பாட்டுக்குடைய தமிழாக்கம் அல்ல, அந்த டியூன், அந்த ராகம் அடவி தருக்களின் இடையில் என்றதான பாடலின் ராகம். ஆனால் பாட்டு தனியாக அந்த நானாகவே எழுதுனது கர்த்தருடைய கிருபையினால. தேவநாம மகிமைப்படுவதற்காக இந்த பாடல்கள் நான் அதை பாடி நானே அதிகமாக சந்தோஷப்பட்டு, என்னே சார் என்னுடையவர் அப்படி அந்த உரிமை மணவாட்டி ஆண்டவரை பார்த்து உரிமையோடு பாடுறதான அந்த வரிகள் என்னையும் சந்தோஷப்படுத்தி இருக்கிறது. அப்படி எழுதினது தான் பாரீர் அருணோதயம் என்றதான பாடல். இந்த நாட்களில் நீங்களும் தான் அதை குறித்து சந்தோஷப்படுகிறீர்கள். அதற்காக ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறேன். ஹல்லேலூயா, க்ளோரி.